எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். சிம்பிளிஃபை த ஃபாலோவிங் யூஸிங் அடிசன் அண்ட் சப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சட்ஸ். சட்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த ரூட்டில் வருது பார்த்தீங்களா. ஸோ ஒரு நம்பர் ரூட் கூட வந்து அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அடிஷன்னா அடிஷன் பண்ணுங்கள், சப்ராக்ஷன்னா சப்ராக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குது? ரூட் 3 காமனாக இருக்கா? ஸோ அப்போ ரூட் 3யை வந்துட்டு காமனாக வெளில எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எனக்கு 5, அடுத்து ப்ளஸ்ஸு. ஸோ இதில் வந்துட்டு எது 18 பேலன்ஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு என்னது -2. ஓகேவா? ஸோ அப்போ 5 + 18 நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 23யா? ஸோ 23ல் 2 மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 21. ஸோ 21 ரூட் 3 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதில் வந்துட்டு எது காமனாக இருக்குது? க்யூப் ரூட் ஆஃப் 5 காமனாக இருக்கா? ஸோ அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 5 காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ பேலன்ஸ் நம்பர்ஸ்லாம் என்ன இருக்குது? இங்கே 4 +2 -3. ஓகேவா? ஸோ 4 + 2 எவ்வளோ? 6. 6ல் 3 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ? 3யா? ஸோ அப்போ 3 √5. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். புரியுதா இந்த ரெண்டு சம்மை எப்படி போட்டிருக்கோன்னு? இப்போ தேர்டு பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட்டில் இருக்க நம்பர்ஸ்லாம் காமனாக இருக்கா? இல்லை, காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூட்டில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 75, அதுக்கப்புறம் என்னது 48, 243. ஓகேவா? ஸோ 5 டேபிள் எடுப்போமா? ஸோ 5 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1, 5. ஸோ மறுபடியும் 5 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது 48 என்ன டேபிள்? 2 டேபிள் எடுக்கலாமா? ஸோ 24. ஸோ மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம்னா 12. மறுபடியும் 2 டேபிள் எடுத்தால் 6. மறுபடியும் 2 டேபிள் எடுத்தால் 3. ஓகேவா? ஸோ புரியுதா எல்ஜிஎம் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு? நெக்ஸ்ட்டு வந்து 243, மறுபடியும் 2 டேபிள் எடுப்போம், 81 டைம்ஸு. ஸோ மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3 டேபிளில் எடுத்திருக்கோம். ஸோ 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா என்னது? 27 டைம்ஸு. மறுபடியும் 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 9 × 3 = 27. மறுபடியும் 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3 டைம்ஸு. ஸோ 1. ஓகேவா? ஸோ கீழே 1 வர வரைக்கும் முடிச்சிட வேண்டியதுதான். ஸோ இப்போ கொடுத்துருக்காங்கள, ஸோ இது மாதிரி எழுதிக்க வேண்டியதான். இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுல ரூட்டில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன? 3 √75. ஓகேவா? ஸோ இப்போ 3 √75 செவன்ட்டி ஃபைவுக்கு என்னது? 2, 5, 1, 3. ஓகேவா? ஸோ அப்போ 3 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது ஸ்கொயர் ரூட் தானே, அப்போ 2 நம்பருக்கு 1 நம்பர் வெளில எடுத்துடலாமா? ஸோ அப்போ 2 5 இருக்குது, அப்போ 1 5 வெளியில் வந்துடும். ஓகேவா? இன்ட்டு ரூட் 3 மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ 3 5 எவ்வளோ? 15. ஸோ 15 √3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 5 √48. ஸோ அப்போ 5 √48. ஸோ 5 அப்படியே இருக்கும். 48க்கு வந்துட்டு என்னது? 4 2 போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு 3. ஓகேவா? ஸோ 5 × 2, 2 2க்கு 1 2 வெளில எடுத்துடலாமா? இது ஸ்கொயர் ரூட் தானே, க்யூப் ரூட்னா 3 நம்பருக்கு 1 வெளில எடுப்போம். ஓகேவா? அப்போ 2 இருக்கா? ஸோ அப்போ 2 நம்பருக்கு 1 2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 2க்கு 1 2 வெளில எடுத்துக்கலாம். ஒரே ஒரு 3 தான் இருக்கா, அதனால் அப்படியே ரூட்டுக்குள்ளேயே போட்டுடலாம். ஓகேவா? 5 2 = 10, 10 2 = எவ்வளோ? 20. ஸோ அப்போ 20 √3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது? 243க்கு வந்துட்டு என்னது? ரூட்டுக்குள்ளார ஒரு 5 3 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வெளில எடுக்கலாம்? 2 3க்கு 1 3 வெளில எடுத்துடலாமா? அப்போ இங்கே 1 3, இங்கே 1 3. ஓகேவா? ஸோ அப்போ 3 × 3, இது தனியாக இருக்கிறதுனால அப்படியே ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ 3 3 = எவ்வளோ? 9. ஸோ 9 √3. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே பாருங்களேன், ரூட் 3 வந்து காமனாக இருக்கா? ஸோ அப்போ இது வந்து சட்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்க்கு வந்துட்டு என்னது? 15 √3. ஸோ ப்ளஸ்ஸாக நெக்ஸ்ட்டு அடுத்தது 5 √48க்கு 20 √3யா? 20 √3. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு என்னது? -9 √3யா? ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்துட்டு எதெல்லாம் காமனாக இருக்குது? ரூட் 3 காமனாக இருக்கா? ஸோ அப்போ ரூட் 3யை காமனாக எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ 15 + 20 - 9. ஸோ 15 + 20 எவ்வளோ? 35. 35ல் 9 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 26ஆ? ஸோ அப்போ 26 √3 இருக்கா? ஸோ அப்போ √3. ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சேமாக இல்லைல்ல ரூட்டில் இருக்குது, அப்போ நம்ம சேம் ஆக்கிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணும்? முதல்ல ரூட்டில் இருக்கிறதுக்கெலாம் எல்ஜிஎம் எடுத்துக்கணும். ஸோ 40க்கு, அதுக்கப்புறம் 625க்கு, அதுக்கப்புறம் 320க்கு.
ஓகேவா? ஸோ டூ டேபிள் எடுப்போமா 20 டைம்ஸ், மறுபடியும் டூ டேபிள் எடுத்தால் 10 டைம்ஸ், மறுபடியும் டூ டேபிள் எடுத்தால் 5 டைம்ஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு எடுப்போமா? ஸோ ஃபைவ் டேபிளாக 15 இஸ் 5, 25 ஆர் 10, 55 இஸ் ஆர் 25, மறுபடியும் ஃபைவ் டேபிளில் போட்டோம் அப்படின்னா 25 டைம்ஸ், ஃபைவ் டேபிளில் 5 டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 320, டூ டேபிளில் போட்டோம் அப்படின்னா 160, மறுபடியும் டூ டேபிளில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 80. நெக்ஸ்ட் டூ டேபிளில் 40, மறுபடியும் டூ டேபிளில் 20, மறுபடியும் டூ டேபிளில் போட்டால் 10, அடுத்து 5, ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வேணும் என்னது, 5 க்யூப் ரூட் ஆஃப் 40. அப்போ 5 இன்ட்டு 40க்கு பதிலாக என்னது, 3 டூ ஒரு 5, ஓகேவா? ஸோ அப்போ 5 இன்ட்டு இது என்ன ரூட்டு, க்யூப் ரூட்டாக. அப்போ எத்தனை, 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளில எடுத்துக்கணும். ஸோ 3 டூ இருக்கா, அதனால் ஒரு டூ வெளில எடுத்துகிட்டோம், பேலன்ஸ் இருக்கிற 5 அப்படியே இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ 5 டூ ஆர் எவ்வளோ, 10. ஸோ 10 ரூட் 5, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, 2 க்யூப் ரூட் ஆஃப் 625. ஸோ அப்போ 2 இன்ட்டு 625க்கு எத்தனை, 4 ஃபைவா, ஓகேவா? ஸோ அப்போ 3 ஃபைவ்க்கு ஒரு 5 வெளில எடுத்துடலாமா? அப்போ 2 இன்ட்டு 5 ரூட் 5, ஓகேவா? ஸோ 2 ஃபைவ் சார் எவ்வளோ, 10. ஸோ 10 ரூட் 5, ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 10 ரூட் 5. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு எழுதுவோமா? ஸோ என்னது, 3 க்யூப் ரூட் ஆஃப் 320. ஸோ 3 இன்ட்டு க்யூப் ரூட் ஆஃப் எத்தனை டூ இருக்குது, 6 டூ இருக்கா, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 டைம்ஸ் 2 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 5 இருக்குது, அதெல்லாம் அப்படி எழுதியாச்சு. ஸோ 3 டூக்கு 1, 3 டூக்கு 1 2, ஓகேவா? ஸோ அப்போ என்னது, 3 இன்ட்டு க்யூப் ரூட் போட மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ க்யூப் ரூட்டு போட்டாங்க அப்படின்னா தான் ரைட்டு போடுவாங்க, இல்லைனா அது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ 3 டூக்கு 1 2, இந்த 3 டூக்கு 1 2. இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது, பேலன்ஸு 5 மட்டும் இருக்கா, அப்போ ரூட் 5. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, 3 டூஸ் ஆர் 6, 6 டூஸ் ஆர் எவ்வளோ, 12. ஸோ 12 ரூட் 5 தான் இதோட ஆன்சர், ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஒன்று ஒன்றுத்துக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்க்கு வந்துட்டு என்னது, 10 ரூட் 5, அடுத்தது ப்ளஸ் சிம்பிளா. ஸோ இதுக்கு இந்த நம்பர் ஃபுல்லுக்குமே தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 10 ரூட் 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ், ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12 ரூட் 5வா? ஸோ இப்போ இதில் எதில் காமனாக இருக்குது, ரூட் 5 காமனாக இருக்கா? ஸோ அப்போ ரூட் 5வை காமனாக வெளில எடுத்துடலாம். ஸோ 10 ப்ளஸ் 10 மைனஸ் 12, 10 ப்ளஸ் 10 எவ்வளோ, 20. 20ல 12 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 8. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 8 ரூட் 5, ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 சம்ஸும் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாகவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வேறு நம்பர் இருந்தது அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு இப்போ க்யூப் ரூட்னா 3 நம்பருக்கு 1 வெளில எடுத்துடணும், ஸ்கொயர் ரூட்டாக இருந்துச்சுன்னா 2 நம்பருக்கு 1 நம்பர் வெளில எடுக்கணும், ஓகேவா? ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரூட்டில் கிடைக்குது இல்லை, அந்த ஆன்சர்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா தான் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம், புரியுதில்ல? ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தெரியும், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.